ஒரு விஷயம் இனிக்குங்க, பெருக்கத்தை பார்க்காதபடி, பெரியவனாய் மாறாதபடி, வளராதபடி நிறைய தடைகள் இருக்குது, நிறைய மனிதர்கள் தடுக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குங்க. சங்கீதம் 18:35 வசனம் பாருங்கள், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாவீது சொல்லுகிறார். தாவீது பெருசாக எதையும் தேடி போனங்க, அவர் தேடி போனது சிங்கத்தை, தேடி போனது கரடியை, பின்னாடி போய் அதோட சண்டை போடுறாரு. அவர் தேடி போனது கோலியாத்தை, பிரச்சனையை, அவ்வளோதான். ஆனால் அவரை தேடி வந்தது அவரை பெரியவனாய் மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய ராஜரீகம். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. யார் உலகத்தில் உங்களை என்ன பண்ணாலும் கவலையை விடுங்க, இந்த வார்த்தையை மட்டும் நம்புங்க. தேவ ராஜ்யம் உங்களை தேடி வரும். தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் தேவன் இந்த உலகம் பார்க்குற ஒரு நாள் வரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கான நாளாக இருக்கும். ஆமென்.